அன்பார்ந்த இனிய நண்பர்களுக்கு மாஸ்டர் வக்கின் ஊடாக மாலை வணக்கத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். இந்த இடம் கொழும்பில் இருந்து காலி நோக்கி ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. கொள்ளுப்பிட்டி கடலோரம், குலைத்தேகம் மடல் நூறும், மல்லுக்கட்டி ரயிலேற மாலை வெயிலும் மலையேறும். இந்த மாதிரி வர்ணித்து சொல்லக்கூடிய அழகான இயற்கை அம்சங்கள் பொருந்திய இடம்தான் கொள்ளுப்பிட்டி புகையிரத நிலையம். இந்த புகையிரத நிலையத்தை பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரமாக ரொம்ப அழகாக அமைக்கப்பட்டிருக்கும். கொழும்பிலிருந்து காலி நோக்கி போகிற இந்த ரயில் பாதை கடற்கரையிலிருந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். பின்னேரத்தில் ரயிலில் வரும்போது சூரியன் மறைகிற அந்த நேரம் ரொம்ப அழகாக காட்சி தரும். அழகான அந்த சிவப்பு சூரியன் மெதுமெதுவாக மறைகிறது ரொம்ப அழகாக இருக்கும். என்னதான் இந்த இடம் கொழும்புக்கு பக்கத்தில் ரொம்ப கிட்டவாக இருந்தாலும் இங்கேயும் கொஞ்சம் பேர் மீன் பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க அந்த தூண்டில போட்டு மீன் பிடிக்கிற காட்சி இந்த இடத்துக்கு இன்னுமே அழகு சேர்க்குதுன்னு தாங்க சொல்லலாம். அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் துறைமுக நகரம் இருக்கிறது தெரியும். இந்த துறைமுக நகரத்தை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். இதை கடலை நிரப்பி தான் செஞ்சுருக்காங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் திரும்பி பார்த்தா ஒரு அழகான வட்ட வடிவமான கட்டிடம் தெரியும். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, அதுதான் இலங்கையிட மக்கள் வங்கியிட தலைமை காரியாலயம். இந்த மக்கள் வங்கி காரியாலயத்துக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் இந்த மக்கள் வங்கி உடைஞ்சி திரும்பவும் கட்டி செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த புகையிரத நிலையத்தை சுற்றி பெரிய பெரிய கட்டிடங்களும் தனியார் கம்பெனிகளும் இருக்குது. பல்லாயிரக்கணக்கான அரச மற்றும் தனியார் ஊழியர்கள் இந்த இடத்த சுற்றி வேலை பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்க்குற ஆக்களில் தூர இடத்துலேருந்து வர ஊழியர்கள் இந்த புகையிரத நிலையத்தை தான் அதிகமாக பாவிக்கிறாங்க. ரொம்ப அழகான ஜீன்ஸ் போட்ட ஜஸ்மின்களை எப்போவுமே இங்கே பார்க்கலாங்க. நான் விதியை நம்பவில்லை, இந்த ரயிலை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எத்தனையோ அழகான காதல் கதைகள் இந்த புகையிரத நிலையத்தில் ஆரம்பிச்சிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுகளும் ஆட்டோக்களும் இருக்குது. நகரத்திலிருந்து இந்த இடத்துக்கு வாரத்துக்கும் இந்த இடத்துலேருந்து நகரத்துக்குள்ளே போகிறதுக்கும் இது பயன்படுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீதி இருக்குது. இந்த வீதிக்கு பெயர் தான் கொழும்பு திட்ட வீதி. இந்த வீதியில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா நகரத்தில் உள்ள வாகன நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்காகவே விசேஷமாக அமைக்கப்பட்டது தாங்க இந்த கொழும்பு திட்ட வீதி. இந்த வீதி இங்கேருந்து கனதூரத்துக்கு புகையிரத பாதைக்கு பக்கத்திலேயே போகுங்க. இந்த புகையிரத நிலையம் கொழும்பு நகரத்துக்கு ஒரு முக்கியமான இடம் மட்டும் இல்லைங்க, ரொம்பவே அழகான இடம்னு கூட சொல்லலாம். நீங்கள் கொழும்புக்கு வந்தால் கட்டாயம் இந்த இடத்த வந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.